ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமா உடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே லியாம் அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடைய ஒரு ரீயூனியனுக்காக கிளம்பி வந்திருக்கான். கூடவே அந்த டியூவும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவன் கூட தொத்திக்கிட்டு வந்துடுறான். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா அவள் தான் ஒய்ஃப்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு இவங்க எல்லாரும் குழந்தை எப்படி இருக்கான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்க, ஆக்சுவலாக எங்களுக்கு குழந்தை இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் உள்ளே என்டர் ஆகுறா. சாரி நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து சீனியர் ஜூனியர்ஸ்னு எல்லாருமே மிக்சடாக இருக்க நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்தோன்னே நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. கூடவே இல்லையா மோட நீ சேர்ந்து வரலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு சீனியர் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆனது கூட தெரியாமல் திடீர்னு புதுசாக உள்ளே வந்துட்டு என்ன ரெண்டு பேரும் இன்னமும் ஒன்றா இருந்துட்டு இருக்கீங்க, கல்யாணமாவது பண்ணிங்களா இல்லையா அப்படின்லாம் சொல்லி விசாரிச்சுட்டு இருக்க, அப்போ தான் மற்றவங்கலாம் சேர்ந்தா அந்த ஆளை கொஞ்சம் தட்டி வைக்கிறாங்க. லியாமோட ஒய்ஃபுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏ நான் ஜோக்கு தான்ப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவனும் சமாளிச்சுட்டு இருக்க, இந்த லீவும் நம்ம ஹீரோவை வந்துட்டு மட்டம் தட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து ஒன்னா லஞ்ச் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க, அப்போ லியாமும் ஸ்கூல் டேஸில் அவன் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நபர்களில் யாரெல்லாம் சேர்ந்து என்ன கூத்து பண்ணுவாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டியூவும் இவங்கிட்ட சாப்பிடவே தெரியாத மாதிரி ஃபிஷ்ஷுக்கெல்லாம் முள்ளெடுத்து கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேர் இப்படி கொஞ்சம் கொள்ளாவிட்டுருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்க்க சகிக்காமல் அங்கேருந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிறதா சொல்லிட்டு ஏமாற்றிட்டு வந்துடுறான். ஸோ அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்கே லியாம் வந்துடுறான். சாரி அவள் தேவையில்லாமல் உன்னை கஷ்டப்படுத்துறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டியூவை பற்றி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க சமயத்தில் அந்த டியூ வந்து திரும்ப கொடுக்க பிடிச்சிட்டு பின்னாடி வந்துடுறான். இங்கே ரெண்டு பேரும் வந்து கதை பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப இன்டிமேட்டாக பேசிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் அசியூம் பண்ணிக்காது அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேருக்கு நான் பெருசாக ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த ரியூனியனை எதுவுமே நடக்காத மாதிரி ஈஸியாக முடிச்சிருவோம், முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் தனியாக டைம் கொடுக்குறேன், அப்போ என்ன வேணுமோ பேசிக்கோங்க, கொஞ்சம் கொலாவிக்கோங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம லியாமும் உடனே கோவப்பட்டு, ஆக்சுவலாக நானும் அவளும் இப்போ எதாச்சியாக சந்திச்சுக்கிட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சோம், அதுக்குள்ளே நீ வந்துட்ட அப்படின்ன உடனே, அப்படியா என்ன, நம்மளோட ஃபேமிலியை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கா, நம்ம ஃபேமிலிக்குள்ளே நடக்க ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இருக்கா, ஒன்றும் அவள் பக்கம் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா, ஸோ இப்படிப்பட்டவ கூட தான் நீ பேசிட்டு இருப்பியா அப்படின்லாம் சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாமல் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அந்த டியூவும் நம்ம ஹீரோயினை அரையணும்னு ஃபாலோ பண்ணுறா. லியா அவளை தடுத்து நிறுத்தி தேவையில்லாமல் சீன் போடாத அப்படின்னு சொல்கிறான். அங்கேருந்து எல்லோரும் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய மற்ற சீனியர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து, எப்படிமா போதும் லைஃப் அப்படி இப்படின்னு கேட்க, அவளும் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கா, வேலை வீடுன்னு சொல்லிட்டு இருக்கிறதா. உடனே அந்த டியூ எருமையும் வாய் வச்சிடுச்சுமா இல்லாமல் நம்ம ஹீரோயினை பற்றி மட்ட தட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அந்த சொசைட்டியில் வயசாயிடுச்சு அப்படின்னாலே பொண்ணுங்களுக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது, இன்னொருத்தர் ரெண்டாவது முறை கூட திரும்பி பார்க்க மாட்டான். ஸோ எப்போ பாரு வேலை வேலைன்னு இருக்கிறது வந்துட்டு பெருசு ஒன்றும் கிடையாது, எப்படி ஈஸியாக கல்யாணம் பண்ணிக்கிறோம், லைஃப்பில் செட்டில் ஆகுறோங்கிறது தான் முக்கியம், அது தெரியாமல் நிறைய பேர் வேலை பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க, சந்தோஷத்தை வந்து குலைச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை குத்தி காட்டி பேசிட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயம் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக, நீ என்னோட கசனை டேட் பண்ணலாம், நான் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பிளைண்ட் டேட்டுக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் எப்பரா இதுலேருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிற சமயத்தில் தான் கரெக்டாக அங்கே ஜே என்டர் ஆகிறான். ஜேவை பார்த்து அத்தனை பேரும் பேரஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் சாரி நான் சொல்லிக்காமல் வந்துட்டேன்ல, ஆக்சுவலாக என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி என்னோட பாய் ஃப்ரெண்டு தானே தன்னை தானே அறிமுகப்படுத்திக்கிறான். முன்னாடி பாய் ஃப்ரெண்டாக இருந்தேன், ஆனால் இப்போ கரண்ட்டாக ஃபியான்சேவாக இருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே எங்கள் இன்விடேஷன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் வரும், இப்போ நீங்கள் வந்திருக்க மாதிரி எங்கள் மேரேஜுக்கும் வரணும், செம ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாம் ஷாக்க மீறி வந்ததுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கும் ஜேக்கும் விஷஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜே வந்துட்டு அங்கே யாருன்னு தனித்தானே அறிமுகப்படுத்திக்கும் போது அவனோட கம்பெனி பேரையும் சொல்லியிருப்பான். ஸோ இவங்க எல்லாரும் பயங்கர இம்ப்ரெஸ்டாக இருக்காங்க. இங்கே இருந்து ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு கிளம்புற சமயத்தில் அத்தனை பேரும் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவன் காரை கூட பாரு செம சீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் எத்தனை நாள் காத்திருந்ததுக்கு செம ஜாக்பாட் அவளுக்கு அடிச்சிருச்சு, ஹேண்ட்ஸமாக இருக்கான், ரிச்சாக இருக்கான், ரொம்ப வந்துட்டு அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான், இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோயினை பாராட்டி அத்தனை பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டியூக்கோ வயிறு எரிய ஆரம்பிக்குது. எல்லாரும் அங்கேருந்து ஒன்றா கிளம்புற சமயத்தில் தான் லியாமும் அவனுடைய ஃபோனை அங்கே விட்டுட்டு வந்துட்டு தான் சொல்லி அம்மா மட்டும் அந்த டைனிங் ஹால்குள்ளே போகிறான். அப்போ தான் அவனுடைய ஃபோனை எடுத்துகிட்டு கிளம்புற சமயத்தில் நம்ம ஹீரோயினுடைய குழந்தை இருக்கா இல்லையா, அந்த பொண்ணுடைய ஸ்கூல் ஐடி கார்டு கீழே கிடக்கிறத பார்க்குறான். அதை எடுத்த உடனே டேட் ஆஃப் பர்த்தை பார்த்துட்டு அவனும் நாள் கணக்கு பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் இவங்கிட்ட முன்னாடி அப்ரோச் பண்ணியிருப்பாள் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொல்லி, ஸோ அந்த தேதியிலேருந்து அவனும் கணக்கு பண்ணுறதுக்காக ஆரம்பித்து கண்டிப்பாக அது அவனோட குழந்தை தான் அப்படின்னு முடிவுக்கே வந்துடுறான். இந்த பக்கம் ஜேவும் நம்ம ஹீரோயினை சேஃபாக ஒரு தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவளை கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்காக வாக்கிங் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் ஜே வந்துட்டு அவளுக்கு அறிமுகமானதுலேருந்து இப்போ வரைக்கும் அவளுக்காக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், அவளுக்காக பொறுமையாக காத்துட்ருக்கிறது, ரொம்பவே வந்துட்டு அவகிட்ட ஜென்டலாக நடந்துக்கிறதுன்னு எல்லாத்தையுமே ரிகால் பண்ணி பார்த்துட்டு அவனோட கையை ஓடி போய் பிடிச்சிக்கிறா. ஜே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது தப்பா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவளோ அவனை பார்த்து பெருசாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறா, ஒரு ஜென்யூனான ஸ்மைல், இதுக்கு முன்னாடி அவள் ஜேவை பார்த்து அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. ஸோ ஜேவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான்.
பண்ணுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட ஓப்பனாக பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக எனக்கு கஷ்டம்னு சொல்லி நான் நினச்ச சமயத்துலலாம் நான் யாருன்னே கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு யோசிக்கிறச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக நான் உனக்கு அதுக்காக பல முறை தேங்க் பண்ணியிருக்கேன், இன்னும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். லவ்னால நான் பாஸ்ட்ல ரொம்ப அடிபட்டுட்டேன், அதனால எனக்கு உன் மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு வருஷமாக அதிகமானாலுமே அதை நான் பயத்தினால வந்துட்டு எனக்குள்ளவே வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு ஜே கேட்க, ஆக்சுவலாக அந்த பயத்தை போக்குனதே நீ தான், எனக்கு பெருசாக ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்க. ஸோ இதுக்கு மேலே நீ என்னை எப்படி காதலிக்கிறியோ அப்படிப்பட்டவெல்லாம் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், நம்மளுடைய காதலை நான் வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அஃபிஷியலாக டேட் பண்ணுறாங்கிறத நம்ம ஹீரோயின் டேரக்டாகவே ஜே கிட்ட சொல்லிடுறா. ஸோ இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த டியூவும் வந்துட்டு லியாம் கிட்டே போகும் போல சண்டை போடுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் அங்கே வருவாங்கிறது தெரிஞ்சுதான் இந்த ஸ்கூல் ரீயூனியன் பற்றி நீ கிட்ட சொல்லவே இல்லை, நானாக எதர்ச்சியாக தேடி அப்படியே தானே வந்துட்டு உங்ககிட்ட ஜாயின் அடிச்சுட்டு வந்தேன், இல்லைனா நீ அவளோட சேர்ந்து பயங்கரமாக கூத்தடிச்சிருப்பல்ல, உன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அதை தானே நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவள் ரொம்ப ரிச்சாகவும் ஹாப்பியாகவும் ஆகிட்டான் நான் நம்புறேன், அதுதான் உண்மையும் கூட கண் கூட பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட அவள் இருந்த வரைக்கும் பணம் கட்டுறதுக்கே வந்துட்டு ரொம்ப திணறிட்டு இருந்தா இல்லையா, அப்படி இருக்கவே இப்போ ஆஹா ஓஹோன்னு இருக்கா, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. லியாமோ நான் எதுக்கு அசிங்கப்படணும், நீ தானே அப்படிப்பட்டவங்ககிட்ட போட்டி போட்ட, அவளுடைய பாய் ஃப்ரெண்டை உன்னுடைய ஹஸ்பண்ட் ஆக்கிக்கிட்ட, அவள் வச்சிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீயும் ரெப்ளிகேட் பண்ணிட்டு அதே மாதிரி வாங்கிட்டு போட்டுட்டு அலைஞ்ச, அதனால கேவலப்பட வேண்டியது நீ தானே தவிர நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளோ கொஞ்சம் கூட உனக்குலாம் கூச்சமே இல்லையா, நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறதுனால தான் அவனை விட்டுட்டு போயிட்டாலும் என்னமோ எனக்கு தலையில கட்டி விட்டுட்டு அவள் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்றவளோ லியாமுக்கு வந்து கோபம் வர, உடனே அவனும் அவளை பார்த்து, ஆக்சுவலாக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் பார்த்தியா ரொம்ப ரிச்சாக இருந்துட்டு இருக்கா, ஒரு கம்பெனிக்கு சிஇஓ, அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு கார் ரைட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை கேட்டவுடனே இவளோ காருங்கிறது என்ன வெறும் கார் தானே அப்படிங்கிறா, வெறும் காரா எங்கே ஒரு பிஎம்டபிள்யூ வாங்கி கட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இந்த பக்கமாக நம்ம ஹீரோனுடைய குழந்தைய அவளுடைய அம்மா வந்து மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த குழந்தையோ அங்கே நிறைய ஃபிஷஸ்லாம் இருக்கிறதுக்காக பார்த்துட்டு அந்த பாட்டி பார்க்காத சமயம் ஓடி வந்துடுறா. அங்கே இவங்களை ஸ்டாக் பண்ணிக்கிட்டே வந்திருக்கக்கூடிய லியாமோ அந்த குழந்தைகிட்ட பொறுமையாக பேசுகிற மாதிரியே பேசிட்டு அந்த குழந்தைக்கு தெரியாமல் அவளுடைய ஹேரை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட பாட்டி வந்துட்டு வராங்கன்றது தெரிஞ்ச உடனே அவசரமாக அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு அங்கேருந்து ஓட்டமாக எடுத்துடுறான். இந்த பாட்டியும் யார்கிட்டமா பேசிட்டு இருந்தா என்ன பண்ணிட்டு இருந்தானோனே எனக்கு தெரியல அவர் அங்கிள் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் முடிச்சிடுது. இவனும் இங்கே என்ன பண்ணுறான்னா இல்லீகலாக நடக்கக்கூடிய ஒரு லேபுக்கு வந்துட்டு அந்த குழந்தையோட ஹேரை எடுத்துகிட்டு வந்து இவனோட ஹேரோட சேர்த்து அங்கே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரன் பண்ணுறதுக்காக கொடுக்குறான். ஸோ அவங்களும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல இவனும் கடகடன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த சில நாளில் பார்த்தோன்னா அந்த டியூவும் அவங்க அப்பா அம்மாவை நச்சரித்து புதுசாக ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கிடுறான். ஏன்னா இங்கே லியாம் சொல்லி காட்டினான் இல்லையா அதுக்காக. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தியா உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி இந்த காரை பார்த்தோன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குல்ல, இதெல்லாம் எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருக்காக தான் வாங்கி கொடுத்தாரு, இப்போ அது உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா, நான் சொன்னதை செஞ்சு காட்டுவேன்னு சொல்லி அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக சீன் போட்டுட்ருக்கா. இதனால் லியாமும் வந்துட்டு பக்கித்தனமாக பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறான். ஸோ இந்த காரை நீ டிரைவ் பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கேட்க அவனும் சரின்ட்டு டிரைவ் பண்ணுறான். அப்போ தான் வந்து அவன் திரும்ப பேச்சு எடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதாவது அவங்க அப்பாவுடைய பர்த்டே பார்ட்டி அப்போ அவருடைய அக்கௌண்ட் புக்கை எதர்ச்சியாக பார்த்ததாகவும் அதில் நிறைய பணம் இருக்குது அவர் வச்சுக்கிட்டே இல்லைன்னு தான் சொன்னார், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பஞ்சப்பாட்டெலாம் பாடிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்ல எவ்வளோ திருட்டுத்தனமாக நீ போய் பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி இவன் சண்டை பிடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அது திருட்டுத்தனமாக இல்லை எதர்ச்சியாக நடந்தது தான், அது மட்டும் இல்லாமல் அவர் எதுக்காக போய் சொன்னாருன்னு யோசிச்சியான உடனே ஏன்னா அவருக்குன்னு ஃபியூச்சர் இருக்கு இல்லையா, எப்போ பார் அவர் நம்ம ரெண்டு பேருக்கு என்ன கூட வந்துக்கிட்டே இருப்பாரா, நீயா கொஞ்சமாக இனிஷியேட்டிவ் எடுத்து கொஞ்சம் வந்து பணத்துக்காக கஷ்டப்படணும்னு சொல்லி பார்த்துருக்கலான்னு இருக்கலாம், அதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இவனும் அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது, நம்ம கடன் வாங்குறோம் கஷ்டப்படுறோம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் வச்சிருக்க பணத்தை நம்ம கிட்ட கண்ணில் கூட காட்டிலேயே ஏன் இப்போ கூட என்னுடைய பிஸ்னஸ் அடிமட்டத்தில் தானே இருக்குது, ஸோ என் பிஸ்னஸில் எனக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்ல, ஆனால் அதை பண்ண மாட்டா இருப்பார், ஏன்னா உன் குடும்பத்தில் எல்லாருமே பிளான் பண்ணி தான் ஒரு ஒரு விஷயமும் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லோரும் உங்கள் சேவை நல்லதுக்காக பண்ணிக்கிட்டு என்ன பலிக்கடை ஆக்குறீங்க, ஆனால் என்னை மட்டும் வந்துட்டு எனக்காக தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்ன அம்மூஞ்சில் கறியை பூசி உட்கார வச்சுருவீங்க அப்படின்லாம் சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே காரை வந்துட்டு ஓவர் ஸ்பீடில் ஓட்டிட்டு போகிறதா டிராஃபிக் போலீஸ் ஸ்டாப் பண்ணுறாரு, காரோடைய பேப்பர்ஸ் எல்லாம் கேட்குறாரு. ஸோ அவனும் அங்கே டியூ கிட்ட வந்து கேட்க அவளும் வந்துட்டு அப்படியே திமரோட எடுத்து கொடுக்குறான். அதை எடுத்துக்கிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புற சமயத்தில் அதை ஓப்பன் பண்ணி வாசிக்கிறான். அதில் பார்த்தா இந்த காரை இவன் பேரில் அவங்க வாங்கலை, அவளுடைய அப்பா பேரில் தான் வாங்கியிருக்காங்கிறத கவனிக்கிறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து எரிச்சல் ஆகிடுது. அந்த டியூவோட குடும்பத்தில் இவனை எவ்வளோ வந்து கேவலப்படுத்துகிறாங்கிறது இதிலே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு டியூ கிட்ட போய் சொல்கிறான். ஸோ உன் ஃபேமிலியில் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொன்னியே, இந்த பேப்பரை பார்த்தாலே லட்சணம் தெரியலை, இதெல்லாம் உன் வேலையும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆக்சுவலாக இந்த காரை வாங்குறப்ப அவங்க அம்மா வந்து இவளோட பேர்லேயோ இல்லை ஹீரோவோட பேர்லேயோ வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவள் தான் வந்துட்டு அவங்க அப்பாவோட பேரில் வாங்குறதுக்காக ஐடியா கொடுத்துருப்பா. ஸோ இப்போ வந்து அவன் கோச்சிக்கிட்டாங்கிறது கிளம்பி போயிடுறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா ஹீரோயினும் அவளுடைய அம்மா
கிட்ட ஜேவை டேட் பண்ற விஷயத்த வந்து சொல்றா. நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அபிஷியலா வந்துட்டு பேசி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அம்மாவும் நிஜமா என்னால நம்பவே முடியல, ஜேவோட ஃபேமிலியில உன்னை ஏத்துப்பாங்களா, உன்னுடைய ஸ்டேட்டஸ் வேற அவனுடைய ஸ்டேட்டஸ் வேற, நீ அவனுக்கு ஈக்குவலா வருவியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, அம்மா நீங்க பெத்த பொண்ணு நான் நீங்களே இப்படி பேசலாமா, அது மட்டும் இல்லாம ஜேவோட அம்மா ஆல்ரெடி வந்துட்டு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒன்றும் அவ்வளவு கேவலமானவெல்லாம் கிடையாது, நானும் காலேஜ்ல படிச்சு டிகிரி வாங்கிட்டேன், நல்லதா ஒரு வேலைக்கு போறேன், சொந்தமா ஒரு பிள்ளையை பெத்து தானாவே வந்துட்டு யாருடைய துணையும் இல்லாம வளர்த்துட்டு இருந்துருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்துட்டு என்னை வந்து கேவலப்படுத்துற மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அதை கேட்கக்கூடிய அவங்க அம்மாவும் அவனை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை, நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கேட்டேன், என் பொண்ணு ஒருத்தர் டேட் பண்றா, அதுவும் ஒரு ஸ்டேபிளான ஆளு, ஜே மாதிரியான ஆளுனா என்னை விட சந்தோஷப்படுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது இல்லையா, அப்படி ஃபியூச்சர் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷத்தோட சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்கே லியாமும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு வாங்குறதுக்காக வரா, அதுல என்ன எழுதிருக்குன்னு சொல்லிட்டு அவனை கேட்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை 99.9% வந்துட்டு அப்பா குழந்தைங்கிற மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்ட உடனே அவனுக்கு ஏற்கனவே வந்து அவன் யூகிச்சிருந்தாலும் இப்போ அவங்க அஃபிஷியலாக கேட்குறப்ப அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது. ஸோ அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறான். வந்த சமயத்தில் அவங்க அம்மாவை தனியாக போய் பார்க்குறான், அப்போ அவங்க அம்மா கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் அவங்க அம்மாவும் டியோவை பயங்கரமாக கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை ஸ்டாப் பண்ணக்கூடிய அவனும் இங்கே ஹீரோனோட குழந்தை தன்னுடைய குழந்தை தான் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவங்க அம்மாவோ ஆடி பாடிட்டு இருக்காங்க, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கிடைச்சிடுச்சு, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த டியூவால் குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிறதுக்கு அப்புறம் இவெல்லாம் கிடைச்சாலே, ஸோ இப்போ நீ என்ன பண்ணு, ஒன்று அந்த டியூவை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணி விட்டுடு, அவகிட்ட எவ்வளோ பணம் கிடைக்குதோ அவ்வளோ பணத்தையும் சுருட்டிக்கிட்டு நம்ம அங்கே போயிடுவோம். ஹீரோயினோட வீட்டை நம்ம பார்த்தோம் இல்லையா, செம பெரிய வீடாக இருந்துட்டுருக்கா, அதுவும் சொந்தமாக வந்துட்டு காசு கட்டி வாங்கியிருக்கா, லோனு இஎம்ஐன்னு எதுவும் கிடையாது, அதனால அவளோட வீட்டில் போயிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம அங்கே செட்டில் ஆகிடுவோம், தேவைப்பட்டால் அந்த வீட்டை கூட விற்றுட்டு நம்ம இன்னொரு வீடு கூட வாங்கிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு இல்லையாம கோவப்படுறான், என்னம்மா நான் இப்போ தானே குழந்தையே என்னோடதுன்னு சொன்னேன், அதுக்குள்ளே நீங்கள் பாட்டுக்கு எங்கேயோ பேசிட்டு இருக்கீங்கன்னு உடனே, வேற என்னப்பா பண்ணணுங்கிற, அவள் எப்படியும் சிங்கிள் மாமா தானே இருக்கா, அவளை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அதனால நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, நீ பெரிய மனசோட பண்ணிக்கிறதா சொல்லி அவளை ஒத்துக்கெல்லாம் வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்றா வாழலாம், உன்னுடைய பிஸ்னஸையும் அவளே ஆரம்பிச்சு கொடுப்பா, ஏன்னா இண்டிபெண்ட்டாக இவ்வளோ தூரம் வந்துட்டாள்ல, ஸோ அதே மாதிரி அவள் உனக்கு பிஸ்னஸில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணித்தான் அவள், நீ அந்த குழந்தைக்கு அப்பாங்கிற முறையில், அதனால நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பிளான் பண்ணி அங்கே கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இவனுக்கும் வந்து கொஞ்சம் மனசு உறுத்தலாக இருந்துட்டுருக்கு, நம்ம இதெல்லாம் பற்றி அப்புறம் பேசிப்போம், இந்த விஷயம் டியூக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை பார்க்க சொல்லி வரான். ஸோ அந்த சமயத்தில் ஹீரோயின் என்ன பேசணும், எதுக்காக பேசணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டுருக்க, குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்குறான். ஆக்சுவலாக நீ எதுக்காக அதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் ரன் பண்ணாலையோ அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட் ரன் பண்ணிட்டேன், அது என்னுடைய தப்பு தான், அதே மாதிரி பாஸ்ட்டில் நான் நிறைய தவறுகள் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே அவளும் என் குழந்தை என்கிட்டருந்து பிரிச்சுக்க பார்க்குறியா, சத்தியமாக நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. ஸோ அவள் எமோஷனல் ஆகின உடனே, நீ ரொம்ப காமாக இரு, நீ வந்துட்டு அவள் எதுக்கும் வந்து வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சுலாம் கொண்டு போக மாட்டேன், ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மா தான் உலகத்துலேயே ரொம்ப முக்கியங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ அப்படிப்பட்ட அம்மா பிள்ளை உறவை வந்துட்டு நான் பிடிக்க மாட்டேன், ஆனால் பாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ லவ் பண்ணியிருந்தோம் உனக்கே தெரியும் இல்லையா, ஒரு சில சுச்சுவேஷனால தான் நான் உனக்கு இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிட்டு போக வேண்டியதாயிடுச்சு, அதனால எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, நம்ம மூணு பேருமா சேர்ந்து ஒன்னா ஒரே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம், அந்த குழந்தைக்கு அப்பாவும் கிடைக்கும் அம்மாவும் கிடைக்கும், நம்ம மூணு பேரும் பழைய மாதிரி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு அவனோட கையை உதறி தள்ளுறா. தள்ளிட்டு, நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடக்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேச்சை பேசிக்கிட்டு என்கிட்ட வராத, அந்த குழந்தை என்னுடைய குழந்தை, அந்த குழந்தைய பெற்றது நான் தான் வளர்த்தது நான் தான், இதுக்கு நடுவில் எங்கேயுமே குழந்தைக்கு அப்பன்னு சொல்லிட்டு வரவா இல்லை, ஸோ இத்தனை நாள் வராத நீ இப்போ திடீர்னு வந்து நிற்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த குழந்தைக்கு அப்பங்கிறதே கிடையாது அப்படிங்கிறா. நம்ம அவனை ஹர்ட் பண்ணதுக்கு காரணம் இருக்கு இல்லையா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளும், இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, உனக்கும் எனக்கும் எதுவுமே ஆகாது, கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது கூட சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவள் கிளம்பி போயிட, எனக்கோ அவளுடைய அந்த ரிஜெக்ஷன் முகத்தில் அரைஞ்ச மாதிரி இருக்க, அவனும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புன உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறா, அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, குழந்தை எப்போ உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க, குழந்தை ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. மற்றதெல்லாம் நான் வீட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிவிட்டு அடுத்தது ஜேக்கு கால் பண்ணுறா. ஸோ இந்த மாதிரி லியாமுக்கு அவனுடைய குழந்தைய பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு அழுக ஆரம்பிக்கிறா. நீ எதுவும் கவலைப்படாத, நான் தான் உனக்கு துணைக்கிருக்கல, குழந்தைக்கு எதுவும் ஆகாது, நம்ம உடனே ஒரு லாயரை போய் பார்க்கலாம், நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறேன், நீ ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு பார்க்கறதுக்காக கிளம்பி வா, இல்லை நான் கூட வந்து உன்னை பிக்கப் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி ஆறுதல் சொல்ல, அவளும் சரி நீ கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் இருக்கேன், நான் உன்னை பார்க்கறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் யாரை பார்க்குறாங்கன்னா, முன்னாடி ஒருத்தர் நம்ம ஹீரோயினுக்கு பஸ்ஸில் ஹெல்ப் பண்ணுவான் இல்லையா, அந்த ஆளு தான் வந்துட்டு லாயர்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஸோ அவனும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டதுக்கப்புறமா, மேரேஜ் சர்டிஃபிகேட் இப்போ வந்துட்டு உங்களால் கொடுக்க முடியாது, ஆனால் அந்த குழந்தையோடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் இவனோட பேர் தான் இருந்திருக்கும் இல்லையா, ஸோ டிஎன்ஏ டெஸ்ட்டும் இவன் இல்லீகலாக ரன் பண்ண
நடந்தது இதெல்லாமே வந்து நம்ம ப்ரூஃபாக சப்மிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்துட்டு தனியாக குழந்தை பெற்று அதுக்கப்புறம் தனியாக தான் வளர்த்துருக்கா. ஸோ அவளுடைய எபிலிட்டி எல்லாத்தையுமே ஜட்ஜஸ் வந்துட்டு நோட் பண்ணுவாங்க. ஸோ இவளுக்கு இப்போ ஒரு வேலை இருக்குது, இவளால் வந்துட்டு ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் எந்த ஒரு ஆம்பளையோட ஹெல்ப் இல்லாமல். ஸோ இதெல்லாம் நம்ம காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் லியாவுக்கு ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் இருக்கா, அந்த ஒய்ஃப்க்கு இந்த குழந்தையை பற்றி இப்போதைக்கு தெரியறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஸோ அந்த குழந்தையை பற்றி அவளுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டோம்னா போதும், அவள் ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து ஒரு சாமி ஆட்டம் ஆடினா அப்படின்னா அவளை நம்பி குழந்தையை கண்டிப்பாக வந்துட்டு அவங்ககிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் சரி இந்த குழந்தையோட ஒப்பீனியனும் இதில் மேட்டர். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஒரு குழந்தையை கூப்பிட்டு கேட்டால் கூட யார் கூட போகிறேன்னு சொல்லி கேட்டால் அந்த குழந்தைக்கு அப்பன்னா யாருன்னு தெரியாது, அவனுடைய முகத்தை பார்த்ததில்ல, அவன் கூட விளையாண்டது கூட கிடையாது. அப்படி இருக்கிற குழந்தை எப்படி அவன் பக்கம் போகும்? அதனால எல்லாமே உனக்கு சாதகமாக தான் இருக்குது, நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு மைண்ட் பண்ணி ஆகணும், அதாவது லியாம் வந்து அந்த குழந்தைக்கு பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையை அவன் கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டாலோ இல்லை வற்புறுத்தி உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டாலும் அந்த குழந்தை அவன்கிட்ட தான் இருக்குது, இத்தனை வருஷம் அவன்கிட்ட தான் வளருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அப்படின்னா அப்போ தான் உனக்கு அது நெகட்டிவாக மாறும், அந்த குழந்தை அவன்கிட்ட போகிற மாதிரி வாய்ப்பு ஏற்படும். அதனால் அந்த குழந்தையை எப்போவுமே உன் கைக்குள்ளே வச்சுக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஜெயவும் சேர்ந்து வீட்டுக்கு வந்து ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய மெயின் டாஸ்க் அந்த குழந்தையை பத்திரமா பார்த்துக்கணுங்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ரெண்டு பேரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு லியாம பயங்கரமாக கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. எதுவுமே நடக்காத மாதிரி அசிங்கமாக நம்ம பொண்ணுக்கிட்ட வந்துட்டு திரும்ப காலில் விழுறதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்கான். குழந்தைய வேற கேட்குறான், எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவன் குழந்தையை பார்க்கறதுக்காக வந்தா அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஜேவோ நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நம்ம லீகலாக வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் அவன் ரன் பண்ணதே வந்துட்டு ரொம்ப இல்லீகலான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு தான் லாயர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் பண்ணக்கூடிய தப்புகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு வரணும், ஆனால் குழந்தையை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அடுத்த நாள்லேருந்து நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யார்கிட்டையும் பார்க்கக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது. ஸ்கூல்லேருந்து அம்மா இல்லைன்னா ஜே இல்லை அவங்க தாத்தா பாட்டின்னு வந்தால் மட்டும்தான் வந்துட்டு அவங்க கூட வரணும், வேறு யார் கூட கூப்பிட்டாலும் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே பதட்டத்தோடு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்த அனுப்ப ஜேவும் வந்துட்டு நீ ஏன் இவ்வளோ ஒரி பண்ணிக்கிற, ரொம்ப காமாயிரு, அவர் ரொம்பவே வந்துட்டு மெச்சூரான குழந்தை, நல்லா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அங்கேருந்து விட்டுட்டு கிளம்புறதுக்கு நம்ம ஹீரோனுக்கு மனசு இல்லை, திரும்பி திரும்பி அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்க ஜேவும் என்னாச்சும் உனக்கு, ஏன் இப்படி திடீர்னு இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளோ பயப்படுறதுக்காக ஆரம்பிக்கிறான். எனக்கு நிஜமாவே பயம் இருக்குது, அந்த லாயர் சொன்ன மாதிரி ஏன் என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரித்து கொண்டு போயிட்டானா என்ன பண்ணுறது, நான் பேசாமல் இங்கேருந்து ஊரை காலி பண்ணிவிட்டு வேலையை விட்டுட்டு வேறு ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு தேவும் இங்கேருந்து ஓட்டோ எடுக்கிறது தான் உன்னுடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நிஜமாவே நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவகிட்ட பதில் இல்லாமல் இருக்க ஜேவும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, பேசாமல் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா ஏற்கனவே அப்பா பொண்ணாக இருக்கக்கூடிய நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு லீகலாகவே அப்பா பொண்ணாக மாறிடுவோம், அதுக்கப்புறம் அவன் கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் அது செல்லுபடி ஆகாது, ஏன்னா அந்த குழந்தை முழுக்க முழுக்க என்னுடைய குழந்தையாகிடும், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் வந்துட்டு நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லட்டா அப்படின்னு கேட்குறான். ஜே அப்படியே டிசப்பாயிண்ட் ஆகிட இல்லை இது எல்லாமே ரொம்ப சடனாக நடந்துட்டுருக்கு, நம்ம ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்குது, அதனால தான் நான் டைம் கேட்குறேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஜேவோ நீ என்ன சொல்ல வரேங்கிறது எனக்கு தெல்ல தெளிவாக புரியுது, உன்னுடைய சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஐடியா கொடுத்தனே தவிர நான் உன்னை எதுக்கும் வந்து வற்புறுத்தலை அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை கூட ஒரு நாள் நைட் உட்காந்து விளையாண்டுட்டுருக்கா. நைட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு மிட் நைட் ஆகிற சமயம் அங்கே யாரோ கதவை தட்ட அவ்வளோ ஓடி போயிட்டு எதிர்ச்சியாக ஓப்பன் பண்ணுறா, பார்த்தா அங்கே லியாம் வந்து நிற்கிறான். குழந்தை என்கிட்ட கூட குழந்தையோட நான் பேசணும், குழந்தையோட நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு உள்ள போக சொல்லிடுறா. ஸோ அந்த குழந்தைய அவங்க ரூம்குள்ளே தூக்கிட்டு போய் கதவை லாக் பண்ணிக்க அதுக்கப்புறமா ஹீரோயினோட அப்பாவும் வந்து லியாம திட்டி அங்கிருந்து வெளியில் அனுப்புறாரு. அவனும் நான் குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு வரல, குழந்தை கூட பேசுறதுக்கு தான் வந்தேன், எனக்கு கொஞ்சம் நேரம் குழந்தை கூட விடு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. அவங்க ஹீரோயினோட அப்பா அம்மானு சொல்லி எல்லாருமே பேசாமல் இந்த வீட்டை வித்துட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம், இவன் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே, அந்த குழந்தை வந்துட்டு மனசு பாதிச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவன் அறிவு கிட்ட நடந்துக்கிறதுனால நம்ம எதுக்கு காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு தரப்பு பேசிட்டே இருக்க அப்போ நம்ம ஹீரோயினும் வந்து அவளுடைய அந்த கில்ட்டி ஃபீலிங்கை சொல்றா. ஆக்சுவலாக அவன் குழந்தைய பார்த்துட்டு போயிடுறேன் தான் சொன்னான், எனக்கு ஒரு வேலை விட்டுக்கலாமான்னு தோணுது அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவை அவளை திட்டாங்க. அவன் கூட இத்தனை வருஷம் இருந்திருக்க, அவன் எப்படிப்பட்டவனு தெரியும், சும்மா அவன் சொல்றாங்கிறதுக்காக நம்பிட்டு குழந்தைய கொடுத்துட்டு உட்காந்துருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அப்போ தான் அவங்க அப்பாவும் அவளுக்கு ரொம்ப கன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. நாளைக்கு உனக்கு வேலை இருக்குல்ல, போய் தூங்கு, எதுனாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம ஜேக்கும் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அடுத்த சில நாட்கள் ஓடிடுது. அப்போ பார்த்தா அந்த குழந்தைய பார்க்க கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பித்து பிடிச்சி போன மாதிரி லியாமோட அம்மாவும் இவங்க வீட்டை எல்லாரையும் ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அந்த குழந்தைய கண்ணா பின்னான்னு பிடிச்சி எடுத்து தூக்குறதுக்காக வர அந்த குழந்தையும் பயந்து அலறதுக்காக ஆரம்பிக்குது. உடனே ஹீரோயினுடைய அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டை பார்த்து நீங்க குழந்தைய கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ரூம் டோரை லாக் பண்ணுங்க, நான் இந்த பொம்பளையை துரத்தி விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வராங்க. ஸோ இங்க லியாமோட அம்மா நஜமாவே இந்த இடத்துல சைக்கோட்டிக்காக தான் நடந்துட்டு இருக்காங்க. அவங்களும் இது என் பையனோட
குழந்தை, நீங்கள்லாம் யார் பிரிக்கிறதுக்கு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி என்னை துரத்தலாம், ஆனால் நாளைக்கு என்னை துரத்த முடியாது. ஏன்னா நான் டெய்லி இந்த குழந்தையை பார்க்குறதுக்காக இங்கே வருவேன். அந்த குழந்தைக்கு நான் தான் பாட்டி. அந்த குழந்தை என்னை மடியில் வச்சுட்டு கொஞ்சுவேன். அந்த குழந்தைய நான் தூக்கிட்டு ஊர் முழுக்க சுற்றுவேன். இங்கே எல்லாருக்கிட்டையும் போய் அது என் பேத்தின்னு சொல்லுவேன். இது எதையுமே தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அப்படியே தடுத்தாலும் எத்தனை நாள் தான் தடுக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேனே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மாவும் கோவப்பட்டு, யார் குழந்தைக்கு அப்போ எங்கள் பேத்திக்கு வந்துட்டு அப்பாவே கிடையாது, எங்கள் பேத்திக்கு அம்மா மட்டும்தான், அது என் பொண்ணு தான், என் பொண்ணு தான் வந்துட்டு தனியாக போய் பெத்தா வளர்த்தா எல்லாம் பண்ணா, உன் பையன் தான் என் பொண்ணை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இப்போ திரும்பி வர அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த லேடி கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி எப்படியோ வீட்டுக்குள்ளேயும் என்டர் ஆகிடுறாங்க. பக்கம் பார்த்தோன்னா ஹீரோயினோட குழந்தைய அங்கே ஹீரோயினோட அப்பா சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அழாதம்மா ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னா சொல்லிட்டு இருக்க, அந்த குழந்தையும் யார் அந்த பாட்டி, எதுக்காக என்னை தூக்குறாங்க, எனக்கு அவங்களை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்காக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஹீரோயினுடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அந்த குழந்தையை சமாதானப்படுத்துறதோட எப்படி இதுங்க கூட்டத்தில் இருந்து இந்த குழந்தையை காப்பாத்துறது, ஹீரோயினும் காப்பாத்தியாகணுமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நப்பையா இருக்கிற லியாமோட அம்மாவும் லியாம் கிட்ட வீட்டுக்கு வந்த உடனே, உன் குழந்தைய நான் போய் பார்த்தண்டா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போய் பார்க்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, நான் எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கிறேன்னு சொன்னால ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்ன உடனே, அந்த குழந்தைய நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, என்ன மாதிரியே இருக்கக்கூடிய என் பேத்தி நான் பார்க்க கூடாதுன்னு யார் சொல்றதுக்கு உரிமை இருக்கு, அவளை நான் போய் பார்த்தேன், அவள் என்னை பார்த்து சிரிச்சா, நான் கூப்பிட்ட உடனே என்கிட்ட வந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா அவன்கிட்ட வளரிட்டு இருக்காங்க. ஸோ அவன் அதெல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். நிஜமாவே அவ கூட விளையாண்டிங்களா, உங்களை பார்த்து சிரிச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்களும் ஆமா அதனால தான் அந்த குழந்தைய போய் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஹீரோயின் கிட்ட எப்போ பேசுவ என்ன பேசுவலாம் எனக்கு தெரியாது, சீக்கிரமா வந்துட்டு அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்பாரு, அவன் உன்னுடைய ரத்தம், அவன் நம்ம கிட்ட தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த பாட் முடியுது.